ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு புதுவிதமான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். மரக்கறி ரொட்டி ரொம்பவே சுலபமா செய்யக்கூடியது. வழமையா நாங்க இட்லி தோசைக்கு பதிலாக இப்படி ஒரு ஹெல்தியான ரெசிபி இன்னைக்கு நாங்க செஞ்சு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாவும் செஞ்சிடலாங்க. கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப வாங்க இந்த மரக்கறி ரொட்டி செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பாத்திரலாம். ரிட்டன் ரெசிபி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் இருக்கு, நீங்க செக் பண்ணி பாருங்க. மைதாமா 2 கப், அதாவது 250 கிராம், 3/4 கப் தண்ணீர், பேக்கிங் சோடா ஆப்ப சோடா ஒரு சிட்டிகை, எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ ஒரு பாத்திரத்துல 2 கப் மா போட்டுக்கலாம், அதாவது 250 கிராம் மைதாமா. இப்போ இதுல நாங்க ஆப்ப சோடா சேர்க்க போறோம், அதாவது பேக்கிங் சோடா. இது வந்து 1/4 டீஸ்பூனை விட குறைவு, 1/8 ஸ்பூன் சொல்லுவோம்ல, அதுதான். அந்த அளவு போட்டுக்கலாம். ஒரு சிட்டிகை போட்டாலும் போதுமானது. இப்போ இதுல இந்த மாவு கலவைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் தேங்காய் எண்ணெய் பாவிக்கிறதா இருந்தால் ரொம்பவே நல்லது. இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்பவே நல்லது. இப்போ தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா இந்த டோவை சாஃப்ட் டோவாக பிணைஞ்சிக்க போகிறோம். எனக்கு இன்னைக்கு இந்த மாவு கலவையை பிணைஞ்செடுக்கிறதுக்கு 3/4 கப் தண்ணீர் தாங்க முடியுது. தண்ணீர் ஊற்றும் போது மிக கவனமாக இருங்க, ஒரேடியாக ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா சாஃப்டான டோ ஒன்று எடுத்துக்கோங்க. எண்ணெய் பாவிக்கிற முறை நான் உங்களுக்கு சொன்னேன்ல, எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் தான் இந்த ரெசிபிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் கிடைச்சதுன்னா அதே பாவீங்க. உங்களுக்கு ஒருவேளை தேங்காய் எண்ணெய் கிடைக்கலாட்டி மரக்கறி எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க, இல்லாட்டி சன்ஃப்ளவர் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு அரோமா கிடைக்கும், அதோட சுவையும் சூப்பராக இருக்குங்க. இப்போ இன்னொரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா இதை பிணைஞ்சுக்கிறேன். இப்போ இந்த மாவை கவுண்டர் டாப்புக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நல்லா இதை இப்படி மீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த கவுண்டர் டாப்புக்கு மாற்றிக்கிட்டு மாவை நல்லா பிணையணுங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கூட இதை நல்லா பிணைஞ்சிக்கலாம். நல்லா சாஃப்டான டோ உங்களுக்கு வேணும். இதை 7 ஒரு 8 நிமிடம் வரைக்கும் நல்லா பிணைஞ்சிக்கோங்க. நீங்கள் நல்லா பிணைஞ்சாதான் டோ வந்து நல்லா சாஃப்டாக வரும். இந்த ரொட்டி செய்கிறதுக்கும் சூப்பராக இருக்குங்க. அதனால கொஞ்சம் பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. கவுண்டர் டாப்பில் போட்டு இப்படி பிணைஞ்சிக்கோங்க. உங்கள்கிட்ட கவுண்டர் டாப் இல்லாட்டி ஒரு டேபிள் டாப்பில் கூட நல்லா சுத்தம் பண்ணிட்டு இப்படி போட்டு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. இப்போ 10 நிமிடம் நான் நல்லா பிணைஞ்சு எடுத்துட்டேன். முதல்ல நாங்கள் ஒரு பாத்திரத்தில் மாவு பிணைஞ்சோம்ல, அதே பாத்திரத்தில் எண்ணெய் இன்னொரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு நல்லா இப்போ இந்த மாவை நாங்கள் மூடி வச்சுக்க போகிறோம். இது வந்து 2 மணித்தியாலம் இப்படியே ரெஸ்ட்டில் இருக்கணுங்க. கண்டிப்பாக 2 மணித்தியாலம் இப்படி ரெஸ்ட்டில் விட்டுக்கோங்க. நல்லா மூடி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக நாம் இதுக்கு ஃபில்லிங் செய்ய போகிறோம். அதுக்கு 100 கிராம் உருளைக்கிழங்கு. கிழங்கு வந்து நல்லா வேக வைத்து மசித்தெடுத்திருக்கேன். 100 கிராம் கோவா, 100 கிராம் லீக்ஸ், 100 கிராம் கேரட் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா பொடிசாக அரைஞ்சிருக்கேன். வெங்காயம் 1, அதுவும் பொடிசாக நறுக்கியிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன் இது வதக்கிறதுக்காக, பட்டை தூள் 1/2 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், சிக்கன் கறி பவுடர் 1 டீஸ்பூன். இது வந்து ஹோம்மேட் சிக்கன் கறி பவுடர். உங்களுக்கு நான் ரெசிபி கூடிய சீக்கிரமே போடுறேன். அதோட உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு காய்ந்த கடாயில 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காய விடுங்க. எண்ணெய் நல்லா காய்ந்ததும் அதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடிதான் நறுக்கியிருக்கேன், அதை போட்டுக்கலாம். அதோடையே 1 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா அப்படி வதக்கிக்கோங்க. இப்ப
இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் கால் டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் வதங்கி வரும் பொழுது அதில் இஞ்சி பூண்டு நாங்கள் சேர்த்துக்க போகிறோம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகும் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்தோடனே அதில் கோவா நாங்கள் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கோம், அந்த 100 கிராம் அதையும் போட்டு இப்படி பரட்டிக்கோங்க. கோவா லைட்டாக வதங்கி வரும்போது அதில் கேரட் வந்து நான் துருவி வச்சுருக்கிறேன், அதுவும் 100 கிராம். அதையும் இப்படி போட்டுக்கலாம். உங்களுக்கு துருவி போடுறது பிடிக்கலாட்டி நீங்கள் சின்ன சின்ன கியூப்ஸ் கூட வெட்டி இதில் சேர்த்துக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்படி நல்லா ஈவனாக கலந்து விட்டுருங்க. இப்போ மூடி போட்டு இதை நல்லா வதங்குறதுக்காக ஒரு 2 நிமிடம் வச்சுக்கோங்க. இப்போ 2 நிமிடம் கழித்து பாருங்க, நல்லா வதங்கி வந்திருக்கு. மறுபடியும் இந்த மரக்கறியை நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இதில் லீக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். லீக்ஸும் நான் பொடி தான் நறுக்கி வச்சுருக்கேன். லீக்ஸ் வந்து கடைசியாக ஆட் பண்ணுறதுக்கான காரணம் இது வந்து டக்குன்னு வெந்துடும், அதனால் நாங்கள் கடைசியாக அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லபடி கலந்து விட்டுக்கிறோம். இப்போ இதில் வேக வைத்து மசித்து வச்சுருக்கிறேன் கிழங்கு, உருளைக்கிழங்கு நல்லா வேக வைத்து மசித்து வச்சுருக்கேன், அது வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். உப்பு இன்னொரு 1/2 டீஸ்பூன் மட்டுமே நான் சேர்த்துக்கிறேன், ஏன்னா மாவுலையும் நாங்கள் உப்பு ஆட் பண்ணியிருக்கனால இதில் பார்த்தே சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் அளவு நான் இதில் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன். அதோடைய சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், இது வந்து 1 டேபிள்ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன், இதை போட்டுக்கலாம். நீங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு மரக்கறி ரொட்டி கொடுக்குறீங்கன்னா நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் போடாதீங்க, மிளகு மட்டுமே அவங்களுக்கு போதுமானது. இப்போ இதோடைய பட்டைத்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு நல்லா கிளறிக்கோங்க. பட்டைத்தூள் வந்து உங்களுக்கு வீட்லேயே செஞ்சுக்கலாம். பட்டையை லைட்டாக வறுத்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு பட்டைத்தூள் ரெடியாக வந்துடும். இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. இதுலேயே சிக்கன் கறி பவுடர் நான் போட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு சிக்கன் கறி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது ஹோம்மேட் சிக்கன் கறி பவுடர் தான். நான் கூடிய விரைவிலேயே உங்களுக்கு இந்த ரெசிபியையும் நான் கண்டிப்பாக போடுறேன். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு, கறி ரெடியாகியாச்சு. இதை வந்து நம்ம பக்கத்தில் எடுத்து நல்லா ஆற விட்டுக்கிறோம். கறி வந்து நல்லா ஆறி வரணுங்க, அதனால ஒரு பக்கமாக ஆற விட்டுக்கோங்க. 2 மணிக்கெல்லாம் கழிச்சு பாருங்க, மாவு நல்லா ரெடி ஆகியாச்சு. இப்போ இதில் சின்ன சின்ன உருண்டைகளாக நாங்கள் பிடிச்சு வச்சுக்க போகிறோம். இப்படி உங்களுக்கு விருப்பமான சைஸ்ல நீங்கள் வந்து உருண்டைகளை பிடிச்சுக்கோங்க. 250 மாவில் உங்களுக்கு 6 மரக்கறி ரொட்டிகள் செஞ்சுக்கலாம். இப்போ கவுண்டர் டாப்பில் நான் எண்ணெய் தடவிக்கிறேன். இதுவும் வந்து தேங்காய் எண்ணெய் தான் நான் தடவிக்கிறேன். தடவிட்டு மாவு கலவை ஒன்று எடுத்து வச்சுட்டு நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறேன். இப்படி இழுத்து இழுத்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு டிஷ்யூ மாதிரி இந்த மாவு வரணுங்க, அது வரைக்கும் நல்லா இழுத்து இழுத்து விட்டுக்கோங்க. நடுவில் சின்ன சின்ன ஓட்டைகள் விழுந்தால் அது பரவாயில்லைங்க, அது வந்து கவர் ஆகிரும், அதனால பயம் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து விட்டுக்கோங்க. பாருங்க, ஒரு டிஷ்யூ மாதிரி வந்திருக்குல்ல, இப்படி ஒரு செவ்வக வடிவில் நீங்கள் இழுத்து விட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது. இப்படி பொறுமையாக இப்படி நீங்கள் இழுத்து விட்டுக்கோங்க. கவுண்டர் டாப்பில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு ஃபில்லிங் வச்சுக்கலாம். நான் 2 டீஸ்பூன் அளவு மட்டும்தான் நான் ஃபில்லிங் வச்சுக்கிறேன். ரொம்ப ஃபில்லிங் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கவர் பண்ண கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அதனால தேவையான அளவு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுற மாதிரி இதை கவர் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் இப்படி மடிச்சுக்கோங்க.
மடிச்சுட்டு ஒரு முக்கோண வடிவில் நாங்கள் முதல்ல மடிச்சுக்க போகிறோம். மாவை எடுத்து ஒரு முக்கோண வடிவில் மடிச்சுக்கோங்க. இப்போ மேலே இருக்கிற முக்கோண துண்டை இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கலாம். நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஈஸியாக செஞ்சுக்கரலாம். இப்போ மிகுதியாக உள்ள சின்ன துண்டை நம்ம மேலால் எடுத்து ஒட்டிக்க போகிறோம், சீல் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இந்த மரக்கறி ரொட்டியை செஞ்சிடலாம். இப்போ மற்ற மாவு கலவைகளையும் உங்களுக்கு விருப்பின ஷேப்பில் நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் இன்னைக்கு முக்கோண ஷேப்பில் தான் செஞ்சுக்கிறேன். நீங்கள் இதை செவ்வக வடிவில் கூட செஞ்சுக்கலாம். இது ஒரு இரும்பு தோசைக்கல், இரும்பு தோசைக்கல்ல தான் இன்னைக்கு நான் சுட்டெடுக்க போகிறேன். அதில் எண்ணெய் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ இதில் மரக்கறி ரொட்டிகளை ஒன்று ஒன்று அப்படி வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட இரும்புல ஆன தோசைக்கல் இல்லாட்டி நான்ஸ்டிக்ல கூட நீங்க இதை செஞ்சுக்கலாம். முக்கியமான விடயமா நீங்க வந்து தீய ரொம்ப சிம்ல தாங்க வச்சுக்கணும், கூட்டிடவே கூடாது. ரொம்பவே குறைவான தீயில தான் இதை நாங்க சுட்டெடுக்க போறோம். ஒரு பக்கம் 30 செகண்ட் வச்சுக்கோங்க. 30 செகண்ட் இது வெந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. இப்படி எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கோங்க. இது மெது மெதுவா நாங்க அழகா செஞ்செடுக்க போறோம். இப்ப மத்த பக்கமும் வெந்தாச்சு. வெந்தோடனே இப்ப இது வந்து நாங்க பக்கவாட்டி எல்லாம் வேக விடணுங்க. அதுக்காக நாங்க இப்படி நிமித்தி எல்லாத்தையும் வச்சுக்கிறோம். இது இப்படி வெந்தோடனே மத்த பக்கம் நாங்க திருப்பி வைக்க போறோம், அதாவது ரெண்டாவது பக்கம். இப்ப பாருங்க, நான் காட்டுறேன். இப்படி நாங்க திருப்பி விட்டுக்கலாம். இப்படி எல்லா பக்கத்தையும் நீங்க நல்லா வேக விடணுங்க. ஒரு பக்கம் திருப்பி 30 செகண்ட் வச்சுட்டு மறுபக்கம் திருப்பிக்கோங்க. நீங்க இப்படியே ஒரு ரொட்டீன் செஞ்சு வந்தோடனே மறுபடியும் இதை எடுத்து இப்படி படுக்க போட்டுருங்க. படுக்க போட்டுட்டு ஒரு நிமிடம் அடுத்ததா வேக விட்டுக்க போறோம். இப்ப மறுபக்கமும் திருப்பி 1 நிமிடம் வேக விட்டு எல்லாத்தையும் முதல்ல செஞ்ச மாதிரியே செய்து இறக்கிக்கலாம். இப்போ சூப்பரான மரக்கறி ரொட்டி ரொம்ப இலகுவா சீக்கிரமாவே செஞ்சு முடிச்சாச்சுங்க. ரொம்பவே அருமையாகவும் இருக்கும் டேஸ்ட், ரொம்ப ஹெல்தியும் கூட. நம்ம இதுல எல்லா மரக்கறிகளும் சேர்த்துருக்கோம். சின்ன பிள்ளைகளுக்கு கண்டிப்பா செஞ்சு கொடுங்க. அவங்க மரக்கறி எல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொன்னா கூட இப்படி வித்தியாசமா செஞ்சு கொடுங்களேன், கண்டிப்பா சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றும் இந்த ரெசிபியை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. எங்க ஃபன்ஃபிட் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு அருமையான ரெசிபியோட உங்களை நான் அடுத்த முறை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய் பாய்.